சரண் வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். பல காலகட்டங்களை அவரை நான் பார்த்துருக்கேன். சாதாரணமான ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி மிகச்சிறந்த வெற்றிப்பட இயக்குனராக, சில தோல்விகளால் ஒரு சுனாமி போல் அவர் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் மறுபடியும் அதிலேருந்து தோண்டு வெளியே வந்து மறுபடியும் ஒரு மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் ராஜா திரைப்படத்தை இயக்கணும் போதும் எல்லா காலகட்டத்துலேயும் ஒரு மெச்சூரிட்டியோட அந்த முகத்தில் ஒரு புன்னகையோட எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர், சிறந்த நண்பர் அவருக்கு இந்த படம் வந்து உண்மையாகவே வந்து மறுபடியும் சரண் ஒரு அமர் கலம் சரணன் போல் ஒரு வசூல் ராஜா சரண் போல் இந்த படம் வந்து அவருக்கு அமையணும். அதுக்கு நம்ம எல்லாருமே ஒத்துழைக்கணும். இதில் நடித்த உண்மையே ஆர்வம் வந்து பிக் பாஸில் ஒன்றில் அவர் பார்க்கும்போது எல்லோருடைய தமிழ்நாட்டை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு நடிகராகவோ ஒரு மனிதராகவோ இருந்தார். இந்த மார்க்கெட் ராஜா மூலம் அதுபோன்று ஒரு சிறந்த நடிகராக கூட அவர் வாழ்த்து வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ராதிகா அவனை பார்க்குறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம் என்னன்னா, நடிகவேல் செல்வி இனிமே வந்து ராதிகாவை சொல்லும்போதெல்லாம் நடிகவேலை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க. ராதிகா ராதா எம்ஆர் ராதாங்கிற ஒரு மனிதர் இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எம்ஆர் ராதாங்கிற ஒரு மனிதர் காரணம். அது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு. ஏன்னா எப்பவுமே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி, ஊருக்கு ராஜாவாக இருந்தால் கூட வீட்டுக்கு வந்து பிள்ளைதாங்கிற மாதிரி அவங்க தந்தையோட மகத்துவம் அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஞான சம்பந்தம் சொன்னது மிக நல்ல விஷயம். எம்ஆர் ராதாங்கிற ஒரு மனிதரோட பல்வேறு குணாதிசயங்களை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எடுத்து கொடுக்கணும். நீங்கள் மகளாக பிறந்ததில் அதில் ஒரு உங்களுக்கு பணி ஒன்று இருக்குது. ஏன்னா நான் நேரடியாக சொல்கிறேன், நாங்கள்லாம் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறதுக்கு உங்கள் அப்பா கூட ஒரு காரணம். அதனால் இனிமேல் நாங்கள் D40 இயக்குனர் சங்கம் சார்பாக D40 நிகழ்ச்சி நடத்தும்போது கூட 5 அரங்கங்கள் தமிழ் சினிமாவில் மிக பிரம்மாண்டமான சாதனைகளை படித்த 5 பேர் பேர அரங்கங்கள் அமைச்சோம். சிவாஜி, MGR, SS அதன் அது மாதிரி, அதில் எம்ஆர் ராதா அரங்கம் கூட ஒரு அரங்கம். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சாதனை பண்ண ஒரு நடிகர் வந்து எம்ஆர் ராதா. அதுபோல் வந்து சரத்குமார் சார் கூட வந்து 2 விஷயம் பண்ணார். அங்கே வரும்போது துள்ளி குதித்து மனைவியை கைப்பிடிச்சி மேலே எடுத்தார். இங்கே சாதாரணமாக ஒரு 60 வயசை கடந்த மனிதனாக இங்கே அவர் மனிதனாக நடந்துக்கிட்டார். அங்கே என்னென்னா எல்லோருக்கும் அதுதான், அங்கே துள்ளி குதித்து ஹீரோ மாதிரி மனைவி கைப்பிடிச்சி எடுத்து மேலே நிற்க வச்சார். எல்லா கணவனும் மனைவி முன்னாடி ஹீரோ மாதிரி நடிக்க தான் ஆசைப்பட்றான், ஆனால் அவங்க வில்லனாக தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு செலிபிரிட்டியாக பேசும்போது நிறைய விஷயங்களை சொன்னார். அது சரத்குமாருங்கிறதால அந்த ராதிகாவோட பெருமை வந்து அது வெளியே தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். ஏன்னா ஒரு செலிபிரிட்டிக்கு கணவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், சாதாரண கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து இது போல் வந்து என்னோடய மனைவி இவ்வளோ பெருமை வாய்ந்தவங்க, அப்படி பண்ணவங்க, இப்படி பண்ணவங்கன்னா சொல்லுவோம், அப்போ தீட ஜிங்ஷா கடிக்கிறான் பாரு அப்படி வந்து ஒரு ஆம்பளை இல்லைடா அப்படின்னு குறை சொல்லுவாங்க. இல்லை அந்த ஆணாதிக்கத்தை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் பண்ணுவோம், ஐய் இப்படியோ என்னுடைய அனுமதி இல்லாமல் படம் நடிக்கக்கூடாது, நான் சொன்னால் தான் நடிக்கணும், நான் சொன்னால் தான் கால் ஷீட் கொடுக்கணும், இது மாதிரி சொன்னால் வச்சுங்க, ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் வச்சுங்க. அப்போ என்ன சொல்லுவோன்னா, பாடுறா அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்க வந்தது, இவன் ஒன்றுமே பண்ணாமல் வந்து வந்து உட்காந்துட்டான் பாடுறா, அவன் சரியான சாட்டிஸ்டாங்க. ஒன்று ஆம்பளை இல்லைன்னு சொல்லுவான், இல்லை சாட்டிஸ்ட் சொல்லுவான். இதையெல்லாம் மீறி தான் ஒரு செலிபிரிட்டிக்கு கணவனாக இருக்கணும். ஆனால் சரத்குமார் வந்து உண்மையாகவே மிகச்சிறப்பாக ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தன்னோட மனைவியும் விட்டு கொடுக்காம ஒரு அழகாக ஒரு விஷயம் சொன்னார். யாருக்கும் எல்லார் மனசுலையும் அது இருக்குது, ஆனால் சில நேரங்கள் அது மேடையில் வரும்போது தான் அது வந்து எல்லோரும் போய் சேருது. உண்மையாகவே வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற அனைத்து பட்டங்களுக்கும் தகுதி வாய்ந்த ஒரு நபர் வந்து ராதிகா. அவங்களோட நான் ஒரு படம் கூட இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில்லை. ஏறக்குறைய சிவாசார் காலத்துலேருந்து எனக்கு அவங்கள தெரியும், 30 வருஷமாக தெரியும். ஒரு சகோதரியை பார்க்கும்போது, ஒரு முரட்டு சகோதரியை பார்க்கும்போது எவ்வளோ வந்து ஒரு பிரியம் இருக்குமோ, அது மாதிரி எங்கே பார்த்தாலும் அந்த எவ்வளோ தூரம் எவ்வளோ மேடையிலும் அது பிரைம் மினிஸ்டரே பக்கத்தில் இருந்தால் கூட பக்கத்தில் பார்க்கும்போது அந்த நட்போடு வந்து அந்த கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க. அந்த நட்போடு பழகக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனிதர், ஒரு பெண்மணி. அவங்க வாழ்வாங்க வாழணும். அதுபோல் இந்த திரைப்படம் நம்ம சரணுக்கு மறுபடியும் ஒரு மிகச்சிறந்த இடத்தை அளிச்சு தமிழ் சினிமாவில் இந்த படத்தின் மூலமாக ஒரு வரலாறு தொடங்கும், இந்த படத்தின் மூலமாக ஒரு வரலாறு தொடங்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அதுபோல் மார்க்கெட் ராஜா மூலம் சிறு தயாரிப்பாளர்களுக்கும் மறுபடியும் சிறந்த படைப்பாளிகளை, இப்போ ஞானசம்பந்தம் சார் சொன்னார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், மனிதனை வந்து கலை வந்து ரசனை வந்து ரசனைக்குள்ள ஆக்குதுன்னு. நான் சொல்கிறேன், முதல்ல கலை வந்து மனிதனை மனிதனாக்குது, முதல்ல மனிதனாக்குறதே கலை தான்.
நம்மலாம் மனிதனாக இருக்கணும்னா இங்கே வரும்போது 1000 பேர் இருக்கும். 1000 பேருக்கு ஒரு அடையாளம், இவங்க ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தன் மனதில் ஏற்பட்ட கலை இல்லை, இது வடிவமைச்ச ஒரு கலைஞனோட கலை. அதுபோல் இன்றைக்கி இந்த தமிழ் சினிமா வந்து தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்திய சினிமா இந்தியர்களை எல்லாரையும் வந்து மனிதர்களாக சந்தோஷம் கொடுத்து அவர்களை வந்து அந்த கவலையை மறந்து, சரசா நல்லா சொன்னார், அதாவது வந்து தன் கவலைகளை மறந்து மனிதர்களோட சமூகத்தை வந்து சிரிக்க வைக்கிற ஒரே கலை வந்து இன்றைக்கி சினிமா தான். இது வந்து கலைஞர் தான் அந்த வேலையை பல்வேறு வேலைகளும் பண்ணுறான், ஒன்று டிவியில் பண்ணுறான், இல்லை வந்து திரையில் பண்ணுறான். திரைக்கலைஞர்களோட திரைப்பட சங்கங்கள் கூட இன்றைக்கி வந்து இந்த சினிமாவை யாராலும் அழிக்க முடியாது, யாரால் அழிக்க முடியாது. ஆனால் இதுக்கு வர வேண்டிய மார்க்கெட்டை, மார்க்கெட் ராஜான்னு நம்ம பேர் வச்சுருக்கோம், ஆனால் இந்த மார்க்கெட்டை எப்படி பண்ணணும்? அன்னைக்கு 100 பேரும் சினிமாவை திரையரங்கத்துக்குள்ளே வந்து பார்த்தாங்க, இன்றைக்கி 100 பேரும் சினிமாவை பார்க்குறாங்க, ஆனால் பல்வேறு வடிவங்களில் அந்த சினிமாவை பார்க்குறாங்க. பல்வேறு வடிவங்களில் சினிமாவை பார்க்கும்போது கூட அதை தயாரித்த தயாரிப்பாளருக்கு அதற்குண்டான ராயல்ட்டி வந்து சேரும்போது அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கலாம், ஆனால் அது வர வேண்டிய வருமானங்கள் வர வேண்டிய அனைத்து வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது சங்கங்களும் அரசும் சேர்ந்து இந்த கலையை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கலையை காப்பாற்றினா மனிதர்கள் மனிதர்களாக இருப்பாங்க, அரசாங்கம் அவங்க வேலையை பண்ணலாம். என்னென்னா மனிதர்கள்கிட்ட வந்து சோகமும் டிப்ரெஷனும் இல்லை வந்து வருமான வன்முறையும் அதிகரித்து ஒரு சமநிலை இல்லாமல் போயிடக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. கலையை காப்பாற்றுறது, கலைஞர்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, இந்த சமூகத்தை சமூகமாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் கூட இந்த அரசுக்கு இருக்கிறதால கலையை காப்பாற்றி எங்களையும் காப்பாற்றி சமூகத்தையும் காப்பாற்றுமாறு அரசை வேண்டிக் கொண்டு இந்த மார்க்கெட் ராஜா மிகப்பெரிய மார்க்கெட்டை அடைய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.